potato pie. இப்ப நம்ம வந்து செய்ய போறது potato bites. எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வந்து potato bites செய்ய போறோம். ஒரு potato வந்து நம்ம தோல் நீக்கிக்கலாம். தோலை சீவிடுவோம். ஃபர்ஸ்ட் சீவிட்டு நம்ம வேக போடணும். இப்போ வந்து பொட்டட்டோ தோல் சிவியாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம வேக போடணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அது வேகட்டும். ஒரு ஃபோர்க் எடுத்து லைட்டாக வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபோர்க் மட்டும் தான். நிறைய நிறைய வேக வைக்கக்கூடாது. 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்த பொட்டட்டோவை நல்லா சீவிக்கணும். ஒன்று ரெண்டா பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் போடணும். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூனு. சால்ட் வந்து கம்மியாகவே போடுங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். போட்டு அது நல்லா ரொம்ப திக்னஸாக வந்து இது பண்ணாமல் மேலே லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. போட்டாச்சு, சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. லைட்டாக உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா லைட்டாக சோளமாவை போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. நான் வந்து ரோல் பவுல் பால் போட்டுக்கிறேன் குட்டி குட்டியாக. என்ன என்ன காய் ஆயில் வந்து காயுது. ரொம்ப இல்லை, மிதமான ஆயில் தான். ரொம்ப ஹீட் இல்லாமல் ரொம்ப லைட் சூடு. பொரியிற அளவுக்கு வச்சு பொரிய போட்டுறோம். மிதமான சூட்டில் போட்டுடுங்க. கோல்டன் ப்ரவுன் கலரில் வரங்கி வேக விடுங்க. நல்ல ப்ரவுன் கலரில் வேகந்தப்பியும் திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா கிரிப்பியாக நல்லா மொறு 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 கிடைக்கும். ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து எடுக்கலாம். பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறு கிரிப்பியாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக.